அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ் ஸோ இன்றைக்கி டே ஒன் ஸோ இன்னையில் இருந்து நம்ம கம்ப்ளீட் மேக்ஸ் போத் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டே நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கேல்குலேஷன் ட்ரிக்கில் இருந்து ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கலாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கலாம் ரயில்வே எக்ஸாம் ஸோ எனி எக்ஸாம்ஸ் இன்னும் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாலும் ஸோ லைஃப்பில் எவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் அதை எல்லாம் மறந்துடுங்க ஏன்னா பாஸ்ட்டை மாற்ற முடியாது ஸோ அதை எல்லாம் விட்டுட்டு டே ஒன் இன்னையில் இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரிப்ரேஷன் ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டில் உங்களுடைய கோல் என்ன உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன எதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க ஓகேவா ஸோ பாஸ்ட்டு நான் அப்படி பண்ணியிருக்கலாம் அதை நான் படிச்சிருக்கலாம் ஸோ அதை படிச்சிருந்தால் நான் பாஸ் ஆகிருப்பேன் இதை கொஞ்சம் நான் எஃபர்ட் போட்டிருந்தா பாஸ் ஆகிருப்பேன் ஸோ முடிஞ்சதை யாராலேயும் மாற்ற முடியாது ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஸோ முடிஞ்சதை விட்டுருங்க அதை ஞாபகம் இருக்கட்டும் ஸோ அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணோமோ அந்த மிஸ்டேக்கை திரும்ப நம்ம பண்ணக்கூடாது பட் அதே இதை நம்ம வச்சுக்கிட்டு கொண்டு போகக்கூடாது ஸோ இன்னிலிருந்து இதுக்கு எடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சக்ஸஸ் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சு நம்ம ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி டே ஒன் கால்குலேஷன் ட்ருக்கில் பார்ட் ஒன் ஸோ எப்பயுமே எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது கஷ்டமாக தான் இருக்கும் பட் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும் ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ஸோ நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் ஆர் ஒன் மந்த் ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ அடுத்து பழகிரும் ஸோ அதே மாதிரி தான் ஸோ எனக்கு பிடிச்ச ஓகேவா நான் பார்த்து கொஞ்சம் ஆன ஒரு கோட்டு என்ன கோட்ஸ் அப்படின்னா ஜாக் மா அலிபாபாவுடைய இவர் சிஓ ஸோ இவருடைய கோட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன அந்த கோட் அப்படின்னா இன்றைய தினம் கடினமானதாக இருக்கலாம் நாளை மிக கடினமான நாளாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் மிக அழகானது பெரும்பாலானோர் இரண்டாவது நாளே பின்வாங்கி விடுகின்றனர் நெவர் கிவ் அப் டுடே இஸ் ஹார்ட் டுமாரோ வில் பி வாஸ் பட் த டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி சன்ஷைன் ஸோ ஃபர்ஸ்ட் நாள் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தால் மூணாவது நாள் ரொம்ப ஈஸியாயிடும் ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் ஸோ ஒரு மொதல் நாள் அல்லது ரெண்டாவது நாள் கஷ்டமாக இருக்குதுன்னு விட்டுறாதீங்க ஸோ ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நம்மளுடைய கோர்ஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணி ஸோ இது என்னுடைய மைண்ட் மட்டும் இல்லை ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஸ்டாஃப்ஸ் பெஸ்ட்டு கோச்சஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாருடைய கோர்ஸஸும் நான் படிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ எந்த ஒரு டெக்னிக்கும் எந்த ஒரு ட்ரிக்கும் நம்மளாக ஜென்ரேட் பண்ணதில்லை எங்கேயோ ஒரு இடத்துல நான் கற்றுக்கிட்டது நான் கற்றுக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ நானே உட்காந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் டெவலப் பண்ணேன்னு நான் சொல்லலை ஸோ நான் இந்தியாவில் பெஸ்ட்டு கோச்சஸ் ஸோ ஆல்ரெடி என்னுடைய மேஜர் என்ன அப்படின்னா மேக்ஸ் மேஜர் தான் ஸோ நான் எம்எஸ்சி எம்ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுருக்கேன் ஸோ மேக்ஸ் மேஜராக இருந்தாலும் சம் ட்ரிக்ஸ் நான் நிறையா பேர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ஓகேவா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கோச்சர்ஸ் யார் யார் இருக்காங்களோ ஸோ இருந்து நிறையா விஷயத்த கற்றுக்கிட்டு அதை நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன் ஸோ எதுவுமே யாருமே நம்ம மட்டும் ப்ரிப்பேர் பண்ணோம் நான் உட்காந்து இதை ரெடி பண்ணேன் சம் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதை இப்படி சால்வ் பண்ணாமல் இப்படி சால்வ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும் ஸோ ஒரு நாலஞ்சு பேருக்கிட்ட இருந்த ஒரு அஞ்சு ஆறு பேருக்கிட்ட இருந்து நாலேஜை கேதர் பண்ணி அதை கன்சாலிடேட் பண்ணி நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன் ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்ததை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லலை அவங்க சொல்லி கொடுத்ததை எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணி அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ எல்லாமே எல்லோரும் யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாதான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ அதை என் ஸ்டைலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா எனக்கு எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா டீச் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டைலில் நான் சொல்கிறேன் பட் எல்லாமே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த கொஸ்டினாக இருந்தாலும் எவ்வளோ டஃப்பஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்தாலும் ஸோ டஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியஸ்ட்டு கொஸ்டின் எப்படி டிஃபர் பண்ணுவாங்கன்னா ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டால் அது ஈஸி ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா அது டஃப் அவ்வளோதான் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத கொஸ்டினையும் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஸோ அதனால் ரொம்ப ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கேன் ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவுட்புட் இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் டெடிகேட்டடாக ஸ்கிப் பண்ணாமல் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் சொல்கிறேன்னா அதாவது இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க பாருங்கன்னு சொல்லலை ஸோ ரெகுலராக இப்போ நீங்கள் சீரியஸாக ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமோ பேங்கிங் எக்ஸாமோ ஆர் ரயில்வே எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டே ஒன் டே டூ டே த்ரீ சப்போஸ் நீங்கள் டே ஃபோர் ஆர் டே ஃபைவ் ஏதோ ஒரு நாள் உங்களால் பார்க்க முடியல சம் ஹெல்த் இஷ்யூ சம் பர்சனல் ஒர்க் ஏதோ ஒன்று எல்லாேருக்கும் வரும் ஓகேவா எல்லாருக்கும் டஃப் சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அந்த டஃப் சுச்சுவேஷனை தாண்டி தான் நம்ம வரணும் ஓகேவா எல்லாருக்கும் டஃப் சுச்சுவேஷன் இருக்கும் டஃப் சுச்சுவேஷன் இல்லாமல் யாரும் க்ராஸ் பண்ண முடியாது லைஃப்பில் ஸோ அந்த டஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா டே ஃபைவை நீங்கள் லிசன் பண்ணாமல் டே சிக்ஸுக்கு போகாதீங்க ஸோ எக்ஸ்ட்ரா ஓ நம்ம மார்னிங் ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் இருக்கும் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் க்ளாஸ் இருக்கும் ஸோ டே சிக்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டால் டே செவனில் டே சிக்ஸ் அண்ட் டே செவன் கம்பைன் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் டவுட் இல்லாமல் மேக்ஸிமம் டவுட் இல்லாமல் கிளாரிட்டியாக உங்களுக்கு அந்த விஷயம் புரிகிற மாதிரி தான் நான் டீச் பண்ணியிருப்பேன் இன்கேஸ் ஏதாச்சும் எரர் நான் விட்டுருந்தா ஸோ ஆஸ் எ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் கால்குலேஷன் எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நானும் விட தான் செய்வேன் நானும் ஆஸ் எ ஹ தான் ஹூமன்னா இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் விட்டால் நீங்கள் இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் இல்லை நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை விட கொஞ்சம் பெட்ரு மெத்தட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஓகே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பிளஸ்டாக ஒரு கொஸ்டினை இப்படிலாம் சால்வ் பண்ணலாம் எந்தெந்த மெத்தடில் எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலான்றத கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன் இன்கேஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் உங்களோட ஃபீட்பேக்கை ஸோ அதுக்கு சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ வெரி பேஸிக் லெவல்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா வெரி பேசிக் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் கொண்டு போயிடுவேன் ஸோ ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் மீன்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு மெட் ஒரு மாடல் செகண்ட் கொஸ்டின் ஒரு மாடல் தேர்ட் கொஸ்டின் ஒரு மாடல்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு கிளாஸில் ஒரே ஒரு மாடல் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்கேஸ் அந்த மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸில் நம்ம ரெண்டு மாடல் டிஸ்கஸ் பண்ணலாம் விச் மீன்ஸ் இப்போ ஒரு கிளாஸில் ஒரு ஒரு மாடல் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மாடல் எடுக்கிறோம் ஸோ ரெண்டு மாடல் ஒரே கிளாஸில் நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாடல் படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்ல இப்போ நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே கிளாஸில் படித்தீங்க அப்படின்னா சம் கன்ஃபியூஷன் வரும் ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் வேறு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் வேறு ஸோ இப்போ ஒரு கிளாஸ் கவனிக்கும் போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் கவனிக்கிங்கன்னா உங்கள் மைண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாகவே யோசிக்கும் எந்த கொஸ்டின் பார்த்தாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதை எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு உங்கள் மைண்ட் வந்து ரெடி ஆகிரும் ஸோ அது கூட நான் ஆஃப்டர் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் ஆஃப் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் நம்ம மைண்ட் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிரும் ஸோ அதனால் மேக்ஸிமம் இது எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் முடியுது அப்படின்னா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகாதபடி ஸோ ஒரே கிளாஸில் ரெண்டு மெத்தட் ஆர் மூணு மெத்தட் நடத்தினா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது அப்படின்னா மூணு மெத்தட் நான் எடுத்திருப்பேன் அண்டு அது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ நம்ம சீக்கிரம் முடிக்கணுன்றதுனால மேபி நான் மூணு கிளாஸ் எடுத்திருக்கலாம் மூணு மெத்தட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன் ஃப்யூச்சர் ஓகே இது வரைக்கும் எடுக்கல ஃப்யூச்சரில் எடுக்கிறத நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரொம்ப கிளாரிட்டியாக கிளியராக வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன் இன்கேஸ் உங்களுக்கு கிளாஸ் புரியலை அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக போனாலும் சப்போஸ் இது என்னுடைய ஹேபிட் ஒரு சில டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனலாக ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஃபேவரட் சப்ஜெக்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டால் சார் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டிங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்லோவாக கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணாலும் சின்ன சின்ன மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் இல்லாதபடி கிளாஸ் இருக்கும் இன்கேஸ் எனி மிஸ்டேக்ஸ் இருந்தால் நோட்டிஃபை பண்ணுங்கள் ஐ வில் சேஞ்ச் இட் ஓகேவா ஸோ இதுதான் கிளாஸோட இன்ட்ரொடக்ஷன் ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் சம் அண்டு லாஸ்ட் டிஜிட் இது மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இதை வச்சு தான் போத் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் ஸோ ரெண்டு டாப்பிக்கும் ரெண்டு இதை மார்னிங் செஷன் அண்ட் ஈவினிங் செஷன் ரெண்டுமே நம்ம இந்த டிஜிட்டல் சம் அண்ட் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுவோம் ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நம்ம லாஸ்ட்டு டிஜிட் ஆர் டிஜிட்டல் சம் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஸோ இந்த கிளாஸில் நம்ம லாஸ்ட் டிஜிட்னால் என்ன டிஜிட்டல் சம்னால் என்ன இதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர் பார்க்கலாம் அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ நம்பரில் சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பார்ட் ஃபோரில் க்யூப் ஆஃப் ஏ நம்பர் அண்டு க்யூப் ரூட் ஆஃப் ஏ நம்பர் பார்க்கலாம் ஸோ இதுதான் ரொம்ப பேஸ் ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த எட்டு விஷயம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் அடிஷன் இருக்கும் சப்ராக்ஷன் இருக்கும் மல்டிப்ளிகேஷன் இருக்கும் டிவிஷன் இருக்கும் ஸ்கொயர் இருக்கும் ஸ்கொயர் ரூட் க்யூப் க்யூப் ரூட் ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம் எடுத்தாலும் எனி ப்ராப்ளம் நீங்கள் ஆப்டிடியூடில் எந்த ப்ராப்ளம் வேணாடுங்க ஆர்எஸ் அகர்வால் நீங்கள் யார் புக்கு வேணாடுங்க அதில் நீங்கள் என்ன ப்ராப்ளம் வேணாடுங்க ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளமில் இந்த எட்டு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் அந்த ப்ராப்ளமில் இருக்கும் ஸோ அப்போ அந்த எட்டு விஷயந்தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஸோ இந்த எட்டு விஷயத்தை விச் மீன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் க்யூப் க்யூப் ரூட் இதை டேரக்டாக கொஸ்டின் கேட்டால் டேரக்ட் கொஸ்டின் மீன் டேரக்டாகவே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃபைண்டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஃபோர் 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 ஃபைண்ட் த க்யூப் ரூட் ஆஃப் சிக்ஸ் டூ ஃபைவ் ஸோ இந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின் கேட்டால் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை இந்த கிளாஸில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆர் க்யூப் ரூட் இதெல்லாம் இடையில வந்தால் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது ஸோ ஆப்ஷன் இல்லாமல் விச் மீன்ஸ் இந்த கிளாஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு நம்பர் ஒரு ரெண்டு ஃபோர் டிஜிட் நம்பர் ஆர் ஃபைவ் டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க இது டேரக்ட் கொஸ்டின் ஃபைண்டு த வேல்யூ ஆஃப் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இன் டூ ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு வாட் ஸோ இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஸோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது யூஸிங் லாஸ்ட் டிஜிட் அண்ட் டிஜிட்டல் சம் அதை மட்டும்தான் இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் மோர் தென் எயிட்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளமில் இதை நம்ம அப்ளை பண்ணுவோம் ஓகேவா இதை ஷுவராக சொல்ல முடியும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம்க்கு மேலே ஸோ ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபார்ட்டி ப்ளஸ் கொஸ்டின்ல நம்ம இந்த லாஸ்ட் டிஜிட் அண்ட் டிஜிட்டல் டிஜிட்டல்ஸ்மே அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணாமையும் சால்வ் பண்ணலாம் பட் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த கிளாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கிளாஸ் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக பாருங்கள் இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் அண்ட் டிஜிட்டல் சம் இதை தான் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு டிஜிட் டெக்னிக் பார்க்கலாம் அடுத்து டிஜிட்டல் சம் பார்க்கலாம் அடுத்து இதை நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷனில் ஸோ ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் க்யூபு க்யூப் ரூட் இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கப்படுது டேரக்ட் கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட்டு இருந்து இன் பிட்வீனில் வந்து அது எப்படி சால்வ் பண்ணணும் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட்

ஓகே வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம் அவங்க எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் கொடுக்கட்டும் ஸோ நமக்கு தேவை லாஸ்ட்டு டிஜிட் மட்டுந்தான் ஓகேவா வேறு எதுவுமே நமக்கு வேணால் லாஸ்ட்டு டிஜிட் மட்டும் நமக்கு போதும் மற்றவங்க என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் என்ன டிஜிட் கொடுத்துருந்தாலும் அது நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம் அண்ட் மோர் திங் டெசிமல் பிளேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ டெசிமல் பிளேஸ் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ரெண்டையும் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் ஹண்ட்ரடன் தேர்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரடன் ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த நாலு ஆப்ஷனை வச்சு அதாவது நான் டேரக்டாக சொல்கிறேன் லாஸ்ட் டிஜிட் வெரிஃபை பண்ணுறது ஸோ அந்த லாஸ்ட் டிஜிட் எப்போ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப்பில் ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஓகேவா அதாவது இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க விச் மீன்ஸ் இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் மல்டி அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆர் சப்ராக்ஷன் எனி திங் ஓகேவா ஏதோ ஒன்று பண்ண பண்ணிங்கன்னால் வரக்கூடிய வேல்யூ தான் உங்களுடைய ஆன்சர் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணணும் ஸோ இன்பிட்டுவின்ல இன் வின் எப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிவன் இருக்கும் கிவன் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதும்போது ஒரு ஃபோர் ஸ்டெப்புக்கு கழுத்து தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் இந்த லாஸ்ட் டிஜிட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வேஸ்ட் ஸோ அப்போ அந்த லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்கை எப்போ யூஸ் பண்ணணும் ஸோ லாஸ்ட் டிஜிட் அண்ட் டிஜிட்டல்சம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப்பில் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டெப்பில் நீங்கள் எய்தர் லாஸ்ட்டு டிஜிட் ஆர் டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணலாம் இன் பிட்வீனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு யூஸ் கிடையாது ஓகேவா ஓகே இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸு இதை ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த நாலு ஆப்ஷனை எப்படி நம்ம செக் பண்ணணும்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸு ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் எயிட் எயிட்டு செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எய்ட்டு ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணால் போதுன்னா லாஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க மிச்ச நம்பர் நமக்கு தேவையில்லை மிச்ச நம்பரை விட்டுருங்க இப்போ இங்கே லாஸ்ட்டு டிஜிட்டில் என்ன இருக்குது டூ இருக்குது இங்கே லாஸ்ட் டிஜிட்டில் என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது ஸோ அந்த டூ ப்ளஸ் சிக்ஸ் இதை நீங்கள் ஆட் பண்ணால் என்ன வரும் எயிட் வரும் அப்போ ஃபைனல் ஆன்சரில் லாஸ்ட்டு டிஜிட் என்ன வரணும் எயிட் வரணும் ஸோ ஃபைனல் ஆன்சரில் லாஸ்ட்டு டிஜிட்டில் என்ன வந்திருக்கு எயிட் வந்திருக்கு ஸோ இன்ஸ்டட் ஆஃப் அதாவது நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூவில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் அதாவது டூ அதையும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு டிஜிட் அதாவது சிக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் அதுதான் உங்களுடைய ஆன்சரோட லாஸ்ட்டு டிஜிட் சிம்பிள் ஸோ இதை மேக்சிமம் ப்ளேஸஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து அடிஷனுக்கு மட்டும் கிடையாது சப்ராக்ஷனுக்கும் இது வரும் மல்டிப்ளிகேஷனுக்கும் வரும் டிவிஷனுக்கும் வரும் எல்லா சுட்சுவேஷன்லேயும் இது வரும் ஓகேவா ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ லாஸ்ட்டு டிஜிட் அப்படின்றது இன்ஸ்டெட் ஆஃப் ஹா ஹோல் டிஜிட்டை எடுக்கிறதுக்கு பதிலாக லாஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறது ஸோ இப்போ அடிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கலாம் ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஃபார்ட்டி த்ரீ இன்டூ எயிட்டீனு ஸோ நீங்கள் ஃபார்ட்டி த்ரீ இன்டூ எயிட்டீன் இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணால் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மெத்தட் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இன்டூ எயிட்டீனு ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த த்ரீயை வச்சு எயிட்டை மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஃபோர் டூ கேரி தென் ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ப்ளஸ் டூ தேர்ட்டி ஃபோர் ஓகேவா த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் விச் இஸ் ஃபோர் செவன் 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 ஃபோர் ஸோ இது ஒரு மெத்தட் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அனதர் மெத்தட் ஸோ மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணலான்னா ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு எயிட்டின்னு ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ண முடியும் ஸோ நான் அதை த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸும் சொல்லித்தரேன் அதில் ஃபஸ்ட்டு வே என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வே ஸோ நம்ம நார்மலாக ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மெத்தட் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒன்ஸு பிளேஸ் இது டென்ஸு பிளேஸ் ரைட்டா ஸோ ஒன்ஸு ப்ளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை டேரக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு எயிட் அதே மாதிரி டென்ஸு ப்ளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை டேரக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ ஒரு டூ டிஜிட் இன்ட்டு டூ டிஜிட் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர் இன்டூ ஒன்று என்ன வரும் ஸோ டென்ஸு ப்ளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் ஃபோர் வரும் ஸோ அதை டூ டிஜிட்டாக எடுத்துக்கோங்க ஜீரோ ஃபோர் அப்படின்னு அதே மாதிரி ஒன்ஸு ப்ளேஸில் இருக்கக்கூடிய த்ரீ அண்டு எயிட்டை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஸோ இது ஆல்ரெடி டூ டிஜிட்டில் தான் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நீங்கள் க்ராஸை மல்டிப்ளை பண்ணுங்கள் க்ராஸை மல்டிப்ளை பண்ணுங்கன்னா எயிட் இன்டூ ஃபோர் ஸோ எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ ஸோ எயிட் இன்டூ ஃபோர் எயிட் இன்டூ ஃபோர் என்ன வரும் தேர்ட்டி டூ அகெயின் த்ரீ இன்டூ ஒன்று த்ரீ இன்டூ ஒன் த்ரீ ஸோ அதையும் டூ டிஜிட்டில் எழுதிக்கோங்க இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஒன்ஸ் ப்ளேஸில் அண்ட் டென்ஸு பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிங்க இல்லையா அதை ஆசிட்டிஸ் அப்படியே எழுதுங்க ஸோ ஃபஸ்ட்டு டென்ஸு பிளேஸ் ஃபோர் இன்டூ ஒன் ஃபோர் ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க டென்ஸு பிளேஸ் அடுத்து ஒன்ஸு பிளேஸ் த்ரீ இன்டூ எய்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதை அது கண்டினியூவாக எழுதிக்கோங்க தென் இந்த கிராஸாக எழுதுனீங்க இல்லையா இதை ரெண்டையும் சென்டரில் ஓகேவா சென்டரில் இந்த இடத்துல எழுதிக்கோங்க தேர்ட்டி டூ ஜீரோ த்ரீ அவ்வளோதான் ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ஆன்சர் வந்துடும் ஸோ ஃபோர் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் 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 ஃபோர் அதே ஆன்சர் தான் இங்கேயே வந்திருக்கு ஸோ நீங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை டேரக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள் தென் ரெண்டேமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் ஸோ டேரக்டாக ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு ஃபோர் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி சிங்கிள் டிஜிட்டாக தான் இருந்தால் அதை நீங்கள் டபுள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தென் இதோடைய கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபோர் இன்ட்டு டூ எய்ட்டு ஸோ ஜீரோ எயிட் தென் ஆட் பண்ணிடுங்க எப்பயும் போல் ஜீரோ ஃபிஃப்டீன் த்ரீ ஒன் ஸோ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும் ஓகேவா ஸோ வெரி வெரி சிம்பிள் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது சிம்பிள் ஓகேவா ஓகே இது ஒரு வே ஸோ அடுத்து ஃபார்ட்டி த்ரீ இன்டூ எயிட்டீனு ஸோ அந்த ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு எயிட்டினை இன்னொரு வேலை எப்படி சால்வ் பண்ண முடியும் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ இன்டூ எயிட்டீன் இதை ஹரிசாண்டலாக ஒரே லைனில் எழுதிக்கோங்க எழுதுனதுக்கப்புறம் இதில் சின்ன வேல்யூ ஸோ ரெண்டு வேல்யூ இருக்குது ஃபார்ட்டி த்ரீ அண்ட் எயிட்டீன் இதில் சின்ன வேல்யூ ஏதோ சின்ன வேல்யூவை எடுத்துக்கோங்க இப்போ அந்த சின்ன வேல்யூவை நீங்கள் டென் ப்ளஸ் எயிட்டு ஸோ அதாவது ஒரு டூ டிஜிட் நம்பர் ப்ளஸ் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் அந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீயே இந்த டூ டிஜிட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு டென் ஸோ அந்த டூ டிஜிட் நம்பர் எப்படி இருக்கும் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அண்ட் ஸோ ஒன் இந்த மாதிரி இருக்கும் ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபோருன்னு கண் பிரிச்சுக்கோங்க ஸோ டூ டிஜிட் நம்பர் ப்ளஸ் சிங்கிள் டிஜிட் நம்பர் இதே சிக்ஸ்டி எயிட் அப்படின்னா சிக்ஸ்டி ப்ளஸ் எயிட் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு டென் ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு எயிட் ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறது வெரி சிம்பிள் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு டென் என்ன வரும் ஃபோர் தேர்ட்டி அவ்வளோதான் ஸோ அடுத்து ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு எய்ட்டு ஸோ இப்பையும் நீங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம் இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணிக்கோங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இந்த த்ரீயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதாவது எப்பயுமே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஃபார்ட்டி த்ரீ இன்டூ எயிட் அப்படின்னா ஒன்ஸ் ப்ளேஸில் டென்ஸு ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ இன்டூ எயிட் போடுவோம் த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஃபோர் டூ கேரி ஃபோர் எயிட்ஸார் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ப்ளஸ் டூ தேர்ட்டி ஃபோர் இப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் பட் நம்ம இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா டென்ஸ் ப்ளேஸில் இருந்து வரப்போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் இன்டூ எய்ட்டு ஃபோர் இன்டூ எயிட் என்ன வரும் தேர்ட்டி டூ ஸோ தேர்ட்டி டூ இங்கே நான் எத்தனை நம்பரை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரே ஒரு நம்பரை தான் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரே ஒரு நம்பரை க்ளோஸ் பண்ணதுனால ஒரு ஜீரோ அடுத்து அவ்வளோதான் இது முடிஞ்சி ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது தேவையில்லை ஓகேவா ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ஃபோரை ஒமிட் பண்ணிடுங்க இந்த ஃபோரை ஒமிட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது த்ரீ மட்டும்தான் த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் அதை ஆட் பண்ணிடுங்க ஸோ விச் இஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஓகேவா ஸோ ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா செவன் செவன்ட்டி ஃபோர் ஸோ ஒரே ஆன்சர் தான் டிஃப்ரெண்ட் மெத்தட் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ என்னுடைய பர்சனல் மெத்தட் இது ஸோ இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுவும் டிஜிட்டல் சம்மும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் ஏன் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதும் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் இடையில வரும் ஸோ இடையில் வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியணும் ஸோ அதனால தான் நான் மல்டிப்ளிகேஷன் சொன்னேன் மற்றபடி அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ சப்ராக்ஷனுக்குமே ஒரு ட்ரிக் இருக்குது அதை நான் சப்ராக்ஷன் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ மல்டிப்ளிகேஷன் இப்படி தான் பண்ணணும் ஓகேவா ஸோ எய்தர் நீங்கள் ட்ரூ ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணாலும் ரைட் அல்லது இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ரைட் ஸோ இது என்ன மெத்தடு அப்படின்னா வேதிக் மேக் மெத்தடுன்னு சொல்லுவாங்க வேதிக் மேக்ஸ் டெக்னிக் வேதிக் மேக் டெக்னிக் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரைட் அல்லது நீங்கள் இப்படி யூஸ் பண்ணாலும் ரைட் ஸோ உங்களுடைய இஷ்ட் இப்போ இங்கே நம்ம லாஸ்ட்டு டிஜிட்டை எப்படி செக் பண்ணுறது ஸோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கும் நாலு ஆப்ஷன் என்ன செவன் செவன் எயிட் செவன் செவன் ஃபோர் எயிட் செவன் எயிட் நயன் எயிட் சிக்ஸ் இப்படி இருக்கு இப்போ இதில் எது உங்களுடைய கரெக்டான ஆன்சர் நீங்கள் செக் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனை பார்த்த உடனே லாஸ்ட்டு டிஜிட்டை தான் செக் பண்ணணும் ஸோ லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்குது இங்கே லாஸ்ட் டிஜிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு டிஜிட் தான் செக் பண்ணணும் ஸோ இங்கே எயிட் இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே ஃபோர் இங்கே சிக்ஸ் ஸோ அப்போ நாலு ஆப்ஷன்லையும் ஃபோர் டிஃப்ரெண்ட் லாஸ்ட் டிஜிட் இருக்குது ஸோ அப்போ இங்கே நீங்கள் தாராளமாக லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ நாலு ஆப்ஷன்லையும் ஃபோர் டிஃப்ரெண்ட் லாஸ்ட் டிஜிட் இருந்தால் நீங்கள் தாராளமாக அங்கே லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் நம்பர் த்ரீ அண்டு எயிட்டை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும் ஃபோர் அண்ட் ஒன் நமக்கு தேவையில்லை ஸோ த்ரீ ஃபோர் சார் சாரி த்ரீ எயிட் சார் ஸோ த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ த்ரீயையும் எயிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ நடுவில் இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்ததுனால மல்டிப்ளை பண்ணுறேன் அடிஷன் கொடுத்ததுனால் ஆட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ டிவிஷன் கொடுத்துருந்தா டிவிஷனை நீங்கள் மல்டிப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணணும் அதுனா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு சொன்னால் கன்ஃப்யூஸ் ஆகிரும் ஸோ டிவிஷன் பற்றி நான் இந்த கிளாஸில் பேச போகிறதில்ல ஸோ அடிஷன் கொடுத்தா ஆட் பண்ணுங்கள் சப்ராக்ஷன் கொடுத்தா சப்ராக்ட் பண்ணுங்கள் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்ததுனால நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ த்ரீ இன்டூ எய்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி ஃபோரை டேரெக்டாக போடக்கூடாது ஸோ so 24 ஃபோரில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு டிஜிட் என்ன ஃபோர் ஸோ உங்களுக்கு வந்த ஆன்சர் வந்து 24 ஃபோர் அதில் லாஸ்ட்டு டிஜிட் ஃபோர் அப்போ உங்களுடைய ஆன்சரில் லாஸ்ட்டு டிஜிட் ஃபோர் தான் வரும் இப்போ ஆப்ஷனை செக் பண்ணுங்க ஆப்ஷனில் லாஸ்ட்டு டிஜிட் 4 எங்க வருது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் வருது ஸோ அதுதான் என்னுடைய ஆன்சர் ஸோ நீங்கள் ஃபார்ட்டி த்ரீ இன்டூ எயிட்டினு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆர் வேதிக் மேக் மெத்தட் ஆர் இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லையா டென்ஸ் இருந்து ஒன்ஸ் பிளேஸ் வரைக்கும் ஸோ எய்தர் இந்த மூணு மெத்தடில் எதை நீங்கள் ச யூஸ் பண்ணாலும் நமக்கு டைம் அதிகமாகும் பட் நீங்கள் லாஸ்ட்டு டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னால் லெஸ் தென் தேர்ட்டி செகண்ட்ஸில் நம்ம ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நம்ம ஹோல் நம்பர் அதாவது ஃபார்ட்டி த்ரீ இன்டூ எயிட்டீன் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார்ட்டி த்ரீயில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு டிஜிட்டையும் எயிட்டீனில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு டிஜிட்டையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதுமானது ஸோ இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணால் உங்களுடைய ஆன்சர் அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நீங்கள் எய்தர் லாஸ்ட்டு டிஜிட் அண்ட் டிஜிட்டல் செம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ இன் இன்பிட்வீனில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் கிடையாது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு டெசிமல் பிளேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்களே ஏன் டெசிமல் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ டெசிமல் பிளேஸ் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா ஒரு நிமிஷம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ அப்படின்றது ஒரு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டெசிமல் இருக்கு ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு டேரக்டாக நீங்கள் டூவையும் ஃபோரையும் ஓகேவா இந்த ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூவில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு டிஜிட்டையும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு டிஜிட்டையும் டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் வரும் ஃபைனல் ஆன்சருடைய லாஸ்ட்டு டிஜிட் சிக்ஸ் அப்படின்னு வரும் பட் இது தப்பு இது ராங் ஏன் இது ராங் அப்படின்னா இப்போ ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூவையும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே எந்த நம்பருமே இல்லை பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரே ஒரு டெசிமல் இருக்குது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் அதை சால்வ் பண்ணால் அதை ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிப்பீங்க அப்போ டூ ப்ளஸ் ஜீரோ டூ த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் சிக்ஸு ப்ளஸ் ஃபோர் டென்னு ஸோ ஆன்சர் இஸ் டென் பாயிண்ட் செவன் டூ ஸோ உங்களுடைய லாஸ்ட் டிஜிட் என்ன வந்திருக்கு டூ வந்திருக்கு பட் இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன வந்துச்சு சிக்ஸ் வந்துச்சு ஸோ அதனால தான் உங்களுக்கு டெசிமல் பிளேஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா டெசிமல் பிளேஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எப்போ அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது ஓகேவா ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூவில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர் இருக்குது விச் மீன்ஸ் ரெண்டு டிஜிட் இருக்குது ஸோ அப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்டை கன்வெர்ட் பண்ணணும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இப்போ டூ டிஜிட் வந்துருச்சா ஸோ வெரி சிம்பிள் ஸோ டிஜிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும் எப்போ லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது எப்போ அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும்போது ஓகே பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல்ல உங்களுக்கு நம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் டிஜிட்ஸை கண்டிப்பாக செக் பண்ணணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது சப்போஸ் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் த்ரீ டிஜிட் இருக்குது விச் மீன்ஸ் த்ரீ நம்பர் இருக்குது செகண்ட் நம்பரில் பாயிண்ட்டுக்கு அடுத்து டூ நம்பர் தான் இருக்குன்னா அந்த டூ நம்பர்ஸை நீங்கள் த்ரீ நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கணும் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஸோ இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குது ஸோ டிஜிட்டை நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் ஸோ டிஜிட்டை நான் என்ன பண்ணிட்டேன் பேலன்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணலாம் ஸோ இங்கே டூ இங்கே ஜீரோ ஸோ உங்களுடைய லாஸ்ட் டிஜிட்டில் என்ன ஆன்சர் வரும் டூன்னு வரும் ஸோ டூ தானே உங்களுடைய லாஸ்ட் டிஜிட்டில் வந்திருக்கு ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஜிட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் ஓகேவா பட் டிஜிட்டல்ஸ் நமக்கு இது தேவையில்லை பட் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்கு இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா ஸோ லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நீங்கள் மொத்த நம்பர் அதாவது ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு எயிட்டினை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார்ட்டி த்ரீல இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் த்ரீ எயிட்டீனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் எயிட்டை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சருடைய லாஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் வச்சு நீங்கள் ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே இப்போ நிறையா பேருக்கு இங்கே என்ன டவுட் வரும் அப்படின்னா அடிஷனில் டவுட் வராது மல்டிப்ளிகேஷன்லேயும் டவுட் வராது பட் சப்ராக்ஷனில் டவுட் வரும் ஏன் சப்ராக்ஷனில் டவுட் வரும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் அப்போ இதோடைய லாஸ்ட்டு டிஜிட் என்னவாக இருக்கும் அப்படின்றது கொஸ்டின் ஸோ அதில் லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கும் ஃபைனல் ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் ஸோ ஃபைனல் ஆன்சருடைய லாஸ்ட்டு டிஜிட் என்னவாக இருக்கும் இங்கே ஸோ நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் ஸோ அதை ஜென்ரலாக சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் லெவன் வரும் ஸோ நீங்கள் ஒரு சின்ன நம்பர்லேருந்து ஒரு பெரிய நம்பரை சப்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்கை விட்டுட்டு நார்மல் ப்ரொசீஜர் போயிருங்க ஏன்னா இங்கே நீங்கள் இருந்து ஃபோர் சப்ராக்ட் ஆகாது ஸோ சப்ராக்ட் ஆகாததுனால நீங்கள் நார்மல் ப்ரொசீஜர் போயிருங்க ஓகேவா ஸோ இதை நீங்கள் வந்து நார்மல் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் தேர்ட்டின் மைனஸ் ஃபோர் அப்படின்னு சப்ராக்ட் பண்ணி அகைன் அதை நீங்கள் டென்னிலேருந்து சப்ராக்ட் பண்ணணும் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு சப்ராக்ட் பண்ண முடியலை அப்படின்னா நார்மல் ப்ரொசீஜர் நீங்கள் போயிடுங்க ஓகேவா ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ண மாட்டாங்க இன்கேஸ் செட் பண்ணால் அதை நீங்கள் நார்மல் ப்ரொசீஜரில் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் லாஸ்ட் டிஜிட் ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம் ஸோ ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர் க்யூப் ஆஃப் ஏ நம்பர் க்யூப் ரூட் ஆஃப் எ நம்பர் இது வேறு எதுவுமே இல்லை இதுவும் மல்டிப்ளிகேஷன் தான் ஓகேவா மல்டிப்ளிகேஷனுக்கு தான் வேறு வேறு நேம் கொடுத்து வேறு வேறு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகேவா ஸோ அப்போ லாஸ்ட்டு டிஜிட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் சம்மை ஸோ டிஜிட்டல் சம் அப்படின்னா என்னென்னா இங்கே நம்ம எல்லா டிஜிட்டுமே யூஸ் பண்ணுவோம் ஓகேவா லாஸ்ட் டிஜிட் மட்டும் இல்லாமல் எல்லா டிஜிட்டுமே யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் டெசிமல் பிளேஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது டெசிமல் பிளேஸுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் அல்லது மூணு ஆப்ஷன் ஒரே சேம் லாஸ்ட் டிஜிட்டில் இருந்தால் நீங்கள் டிஜிட்டல் சம் வந்துடுங்க ஓகேவா ஸோ டிஜிட்டல் சம்மும் அப்ளை பண்ண முடியலைன்னா நார்மல் ப்ரொசீஜர் போயிடுங்க பட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு லாஸ்ட்டு டிஜிட் டெக்னிக் ஆர் டிஜிட்டல் சமில் ஆன்சர் வந்துடும் மேபி ஒன் ஆர் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸில் வந்து இது ரெண்டுமே அப்ளை ஆகாத கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது எல்லா கொஸ்டினும் இதில் நம்ம அப்ளை பண்ண முடியும்னு நான் சொல்லலை ஸோ அதனால தான் நான் பிகினிங்கே சொன்னேன் எயிட்டி பர்சன்டேஜ் கொஸ்டினில் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஓகேவா ஓகே இப்போ டிஜிட்டல் சம்மை பார்க்கலாம் இப்போ டிஜிட்டல் சம்மில் இப்போ டிஜிட்டல் சம்னால் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் லெவன் ஸோ ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் லெவன் அப்படின்றது இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபிஃப்டி ஃபோர் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு ஆன்சர் நமக்கு வரும் இப்போ நீங்கள் இந்த ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் லெவன் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இங்கே நீங்கள் லாஸ்ட்டு டிஜிட்டும் அப்ளை பண்ணலாம் ஸோ லாஸ்ட்டு டிஜிட் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே லாஸ்ட் டிஜிட் த்ரீ இங்கே லாஸ்ட் டிஜிட் ஒன்று ஸோ அப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் அப்போ ஃபைனல் ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் ஃபோர் பட் உங்களுடைய ஆப்ஷனில் உங்களுடைய ஆப்ஷனில் ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது செவன்ட்டி ஃபோர் இருக்குது எயிட்டி ஃபோர் இருக்குது நாலு ஆப்ஷனுமே லாஸ்ட் டிஜிட் வித்து ஃபோர் அல்லது ரெண்டு ஆப்ஷன் லாஸ்ட் டிஜிட் வித்து ஃபோர் அல்லது மூணு ஆப்ஷன் லாஸ்ட் டிஜிட் வித்து ஃபோர் அப்போ நீங்கள் எது கரெக்டான ஆன்சர்ன்றத பிக் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் அல்லது மூணு ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டு டிஜிட் ஃபோர் வச்சு இருக்கு ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம டிஜிட்டல் சம் போகலாம் ஸோ டிஜிட்டல் சம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபோர் ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் லெவனை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபார்ட்டி த்ரீல இருக்கக்கூடிய டிஜிட்ஸை ஆட் பண்ணுங்கள் ஸோ ஃபோர் ப்ளஸ் த்ரீ என்ன வரும் செவன் ஒன் ப்ளஸ் ஒன் என்ன வரும் இப்போ நீங்கள் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் லெவன் இதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோடைய டிஜிட்ஸை ஆட் பண்ணிங்க இல்லையா அதை ஆட் பண்ணுங்கள் ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனல் என்ன ஒரு நயன் வரும் அப்போ உங்களுடைய ஃபைனல் ஆன்சரை டிஜிட் சப் டிஜிட்டல் சம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நயன் அப்படின்ற ஆன்சர் வரும் செக் பண்ணி பார்க்கலாமா ஸோ ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் லெவன் ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்தது ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நயன் ஓகேவா ஸோ உங்களால் லாஸ்ட்டு டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ண முடியலன்னா ஸோ எப்போ யூஸ் பண்ணாமல் முடியும் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும் உங்களுடைய ஆப்ஷனில் டூ ஆர் த்ரீ ஆப்ஷன்ஸ் சேம் லாஸ்ட் டிஜிட்ட வச்சு இருந்தால் அங்கே நம்ம லாஸ்ட் டிஜிட்ட அப்ளை பண்ண முடியாது ஸோ டேரக்டாக நீங்கள் டிஜிட்டல் சம் வந்துருங்க ஸோ அப்போ ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோடைய டிஜிட்டல் செம்மை ஸோ இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் செல்லில் ஆட் பண்ணுங்கள் ஸோ டிஜிட்டல் செம் அப்படின்றது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம நார்மலாக இந்த லக்கி நம்பர் செக் பண்ணுவோம் இல்லையா இப்போ நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பைக்கோ காரோ போகும் அதோடைய நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணோம் அப்படின்னா செவன் வருது ஆட் பண்ணால் எயிட் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் உங்களுடைய டிஜிட்டல் சம் அப்படின்னு ஓகே ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஸோ ப்ராப்ளமாக ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்காமல் சிம்பிளஸ்ட்டு ஃபார்மில் சால்வ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம அடிஷனுக்கு பார்த்தோம் ஸோ அடுத்து மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ அப்போ டிஜிட்டல் சம் அப்படின்றது என்னென்னா நீங்கள் நார்மலாக ஒரு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக டூ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அது டூ டிஜிட் நம்பர்ஸாக இருக்கலாம் த்ரீ டிஜிட் நம்பர்ஸாக இருக்கலாம் ஃபைவ் டிஜிட் நம்பர்ஸ் என்ன டிஜிட் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோடைய டிஜிட்டல் செம்மை ஆட் பண்ணுங்கள் அதோடைய ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட்டல் சம்மும் அதுவாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் சம்மில் ஒரு ரெண்டு சின்ன ட்ரிக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னா இப்போ டிஜிட்டல் சம்மே நம்ம வந்து ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் லெவனை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோடைய டிஜிட்டல் செம்மை ஆட் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் சம்மை ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது ஸோ அந்த ட்ரிக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சம் ஃபார் அடிஷன் ஸோ அடிஷன் என்னென்னா இப்போ நயன் அப்படின்ற ஒரு நம்பரை வச்சு தான் அதை நம்ம ஸ்பெஷல் கேஸ் டிஜிட்டல் சம் அப்படின்னாலே உங்களுக்கு நயன் அப்படின்ற நம்பர் ஞாபகம் வரணும் இப்போ நீங்கள் நயனோட எந்த நம்பரை வேணால் ஆட் பண்ணுங்கள் அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் ஓகேவா இப்போ நயன் ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும் டென் வரும் நைன் ப்ளஸ் டூ ஆட் பண்ண என்ன வரும் லெவன் வரும் ஸோ இதே மாதிரி நைன் ப்ளஸ் த்ரீ நைன் ப்ளஸ் ஃபோர் நைன் ப்ளஸ் ஃபைவ் அண்ட் ஸோ ஆன் இப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும் நைன் ப்ளஸ் ஒன் இஸ் டென் நைன் ப்ளஸ் டூ இஸ் லெவன் நைன் ப்ளஸ் த்ரீ இஸ் டுவெல் அண்ட் ஸோ ஆன் இப்போ நம்ம டிஜிட்டல் சம் தான் பண்ணணும் இப்போ வர வந்திருக்கக்கூடிய ஆன்சர் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் இருக்கு இல்லையா அதுக்கு டிஜிட்டல் சம் போடுங்க ஸோ டிஜிட்டல் சம்ன்றது ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரி ஸோ டென் அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஜீரோ லெவன் அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ அதில் டிஜிட் சம் அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் நமக்கு ஒன் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் டூ ஒன் ப்ளஸ் டூ இஸ் த்ரீ ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் ஃபோர் ஒன் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஃபைவ் அண்ட் ஸோ ஸோ இந்த ஸ்டெப்பு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நயனோட நீங்கள் எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் வரக்கூடிய ஃபைனல் ஆன்சரோடைய டிஜிட்டல் சம் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் நயன் கூட ஆட் பண்ண நம்பராக தான் இருக்கும் கரெக்டாக ஸோ இங்கே நீங்கள் நயன் கூட ஒன் அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிங்க ஸோ நைன் ப்ளஸ் ஒன் இஸ் டென் அகைன் டென்ன்கிறது ஒரு டூ டிஜிட் நம்பர் டிஜிட்டல் சம் அப்படின்றது சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வரணும் ஓகேவா டூ டிஜிட் வந்தால் அகெயின் அதை டிஜிட்டல் சம் பண்ணி சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வரணும் ஸோ அப்போ ஃபைனலாக வரக்கூடிய டிஜிட்டல் சம் ஆன்சர் என்ன வந்தது ஒன் வந்தது ஸோ இப்போ நைன் ப்ளஸ் டூ ஸோ நைனோட டூ ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் லெவன் வந்தது அகெயின் ஒன் ப்ளஸ் ஒன்னை டிஜிட்டல் சம் பண்ணால் டூ வருது அப்போ நயனோட நீங்கள் எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதுதான் உங்களுடைய ஃபைனல் டிஜிட்டல் சம்மாக வரும் கரெக்டாக ஸோ நயனோட இங்கே டூ ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனல் ஆன்சரோடைய டிஜிட்டல் சம் டூ இங்கே நான் நயனோட த்ரீ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைனல் டிஜிட்டல் சம் த்ரீ இங்கே நயனோட ஃபோரை ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனல் டிஜிட்டல் சம் ஃபோர் ஸோ இங்கே நயனோட ஃபைவ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனல் டிஜிட்டல் சம் ஃபைவ் அண்ட் ஸோ ஆன் ரைட்டா ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ எந்த ரெண்டு டிஜிட்டை ஆட் பண்ணால் நயன் வருமோ அதை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம் இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் டூ ஃபோர் இது ஒரு ப்ராப்ளம் இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அந்த ப்ராப்ளமில் இந்த நம்பர் இருக்குது டூ ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் டூ ஃபோர் நம்ம டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணணுன்றதை முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா லாஸ்ட்டு டிஜிட் செக் பண்ண முடியாது மோர் தென் டூ ஆர் த்ரீ ஆப்ஷன்ஸ் வந்து லாஸ்ட்டு டிஜிட் வித் சேம் நம்பர் ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் அங்கே அப்ளை பண்ண முடியாது அப்போ நம்ம டிஜிட்டல் சம் தான் அப்ளை பண்ணணும் ஸோ அப்போ டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணோம்னா நார்மலாக டிஜிட்டல் சம்னால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம டூ ப்ளஸ் ஃபைவ் செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் லெவன் ப்ளஸ் செவன் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி நைனு ஸோ அகெயின் டூ ப்ளஸ் நைன் லெவன் அகெயின் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் டூ அப்போ ஃபைனல் ஆன்சரோடைய டிஜிட்டல் சம் டூ ஸோ நம்ம இவ்வளவும் ஆட் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகேவா ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக நைன் ப்ளஸ் செவன் நைன் ப்ளஸ் செவன் இஸ் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் ட்வெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் டூ இஸ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் தேர்ட்டி டூ ஸோ அகைன் த்ரீ ப்ளஸ் டூ த்ரீ ப்ளஸ் டூ இஸ் ஃபைவ் ரைட்டா கரெக்டு தானே நைன் ப்ளஸ் செவன் டென்னு ட்வெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி டூ த்ரீ ப்ளஸ் டூ இஸ் ஃபைவ் நைன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ரைட் ஸோ அப்போ இது நார்மலாக நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தா டிஜிட்டல் சம் பட் இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதே ஆன்சர் தான் வரும் பட் ரொம்ப ஷார்ட்டாக எப்படின்னா இப்போ நைனோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நான் ஆட் பண்ணக்கூடிய நம்பர் தான் என்னுடைய ஃபைனல் ஆன்சரோட டிஜிட்டல் சம்மாக வரும் கரெக்டாக அப்போ இந்த நம்பரில் எந்த நம்பர் எல்லாம் ஆட் பண்ணால் நைன் வருமோ அதையெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிடலாம் ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் ஒமிட் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் ஸோ அகெயின் செவன் ப்ளஸ் டூ இஸ் நைன் ஒமிட் பண்ணிடலாம் ஸோ அகெயின் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் நைன் ஒமிட் பண்ணிடலாம் ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது டூ மட்டும்தான் அப்போ ஃபைனல் ஆன்சரோடைய டிஜிட்டல் சம் டூ ஸோ இங்கே டூ தானே வந்தது ஸோ நான் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி டுவெண்ட்டி நைன் அப்படின்ற ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சி அகைன் டூ ப்ளஸ் நைனை ஆட் பண்ணி லெவன் அப்படின்ற ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சி அகைன் ஒன் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணி டூ அப்படின்னு ஆன்சர் சொல்கிறதுக்கு பதிலாக டேரக்டாக எந்தெந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணால் நைன் வருமோ அதை ஒமிட் பண்ணிடுவோம் ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி டிஜிட்டல் சம் கண்டுபிடிச்சா போதும் சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேவா ஏன்னா நயனோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அந்த ஆட் பண்ணக்கூடிய நம்பர் தான் நமக்கு டிஜிட்டல் சம்மாக வரும் ஸோ அப்போ நயன் எல்லாம் ஒமிட் பண்ணிடலாம் ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் அதேமாதிரி நயன் செவன் ப்ளஸ் டூ நைன் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் ஸோ மிச்சம் இருக்கிறது ஃபோர் ப்ளஸ் ஒன் விச் இஸ் ஃபைவ் ஸோ இதோடய டிஜிட்டல் சம் ஃபைவ் தானே ஸோ வெரி வெரி ஈஸி ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ண முடிஞ்சால் லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ணுங்கள் அல்லது டிஜிட்டல் சம் யூஸ் பண்ண முடிஞ்சால் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் நைன் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் நைன் ஸோ நைன் த்ரீ ப்ளஸ் டூ இஸ் ஃபைவ் ஸோ அவ்வளோதான் டிஜிட்டல் சம் ஃபைவ் ஸோ அகெயின் இங்கே ஒரு நைன் செவன் ப்ளஸ் டூ நைன் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் இஸ் நைன் ஸோ பேலன்ஸ் ஜீரோ ஸோ ஆன்சர் ஜீரோன்னு சொன்னாலும் ஓகே அல்லது நயன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே ஸோ உங்களை டிஜிட்டல் சம் எய்தர் நயன் ஆர் ஜீரோ ஸோ ஜீரோனாலும் நயன்னாலும் சேம் மீனிங் தான் டிஜிட்டல் சம்மில் ஓகேவா வெரி வெரி ஈஸி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஸோ நீங்கள் பெரிய பெரிய ப்ராப்ளம் வரும்போது எதெல்லாம் ஆட் பண்ணும்போது நயன் வருமோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி டிஜிட்டல் சம் கொண்டு வந்தால் போதுமானது ஓகேவா ஸோ இது அடிஷனுக்கு ஸோ இதே இது மல்டிப்ளிகேஷன் ஓகேவா ஸோ இப்போ ஒரு டேர்மு இப்போ டூ ஃபைவ் அதாவது டொண்ட்டி ஃபைவ் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ன்றது ஒரு நம்பர் ஒரு ஹோல் நம்பருடைய டிஜிட்டல் சம் நம்ம கொண்டு வரணும் ஸோ அதனால் நம்ம இப்படி கொண்டு வந்தோம் ஸோ இதே தான் இதே டெக்னிக் தான் அடிஷனுக்கும் வரும் ஸோ அடிஷனுக்கு எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் 54 ஃபோர் ப்ளஸ் ஃபார்ட்டி 63 ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் ட்வெண்ட்டி செவன் ப்ளஸ் லெவன் இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும் ஸோ இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு டிஜிட்டல் செம்மை ஆட் பண்ணலாம் ஸோ 5 ப்ளஸ் ஃபோர் என்ன நைனு ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைனு சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ ப்ளஸ் செவன் நைனு ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஸோ அப்போ நயனோட நீங்கள் எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆட் பண்ணக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக வரப்போகுது அப்போ இந்த நயன் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிடுங்க பேலன்ஸ் இருக்கிறது டூ ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட்டல் சம் டூ அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி அடிஷன் ப்ராப்ளத்துக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதை டிஜிட்டல் சம் ஃபார் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் பொறுமையாக சொல்லுவேன் ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதும் ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணிட்டு தான் உள்ளே போவேன் ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் இங்கேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் சம் ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இதே நம்பர் தான் ஸோ ஃபிஃப்டி ஃபோர் இன்டூ எயிட்டீனு இன்டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வரப்போகுது ஸோ அந்த ஆன்சருடைய லாஸ்ட்டு டிஜ் அந்த ஆன்சருடைய டிஜிட்டல் சம் என்னவாக இருக்கும் அதை தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ போன இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நயன் ப்ளஸ் ஒன் நயன் கூட ஒன் ஆட் பண்ணோம் அடுத்து டூ ஆட் பண்ணோம் அடுத்து த்ரீ ஆட் பண்ணோம் அண்ட் ஸோ இங்கே நம்ம டிஜிட்டல் சம் ஃபார் மல்டிப்ளிகேஷன்ன்றனால நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ அப்போ நயனோட ஒன்றை மல்டிப்ளை பண்ணுங்கள் நயனோட டூவை மல்டிப்ளை பண்ணுங்கள் நைனோட த்ரீயை மல்டிப்ளை பண்ணுங்கள் நைனோட ஃபோர் அண்ட் அன்சுவான் இப்போ நைன் இன்டூ ஒன் என்ன வரும் நைன் நைன் இன்டூ டூ என்ன வரும் எயிட்டீன் நைன் இன்டூ த்ரீ என்னவரும் டுவெண்ட்டி செவன் நைன் இன்டூ ஃபோர் என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸ் நைன் இன்டூ ஃபைவ் என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் அன்சுவான் இப்போ நமக்கு தேவை டிஜிட்டல் சம் ஸோ அப்போ ஜீரோ ப்ளஸ் நைன் ஜீரோ ப்ளஸ் நைன் என்ன வரும் ஜீரோ ப்ளஸ் நைன் ஒன் ப்ளஸ் எயிட் டூ ப்ளஸ் செவன் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் அண்ட்ஸ் ஒன் இது எல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் நயன் வரும் ஸோ அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் நயன் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அந்த ஆட் பண்ணக்கூடிய நம்பர் தான் உங்களுடைய டிஜிட்டல் சம்மாக வரும் ஃபைனல் டிஜிட்டல் சம் ஆனால் மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் நயனோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு நயன் அப்படின்றது தான் உங்களுடைய டிஜிட்டல் சம்மாக வரும் ரைட்டா ஸோ அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சிருச்சா ஸோ அடிஷன் அப்படின்னா நயன் கூட நீங்கள் எந்த நம்பரை மல் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஆட் பண்ணுற நம்பர் தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சரோடைய டிஜிட்டல் சம்மாக வரும் ஓகேவா ஸோ இதே மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் நயன் கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் வரக்கூடிய ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட்டல் சம் நயன் அப்படின்னு வரும் ஓகேவா கான்செப்ட் புரியுதா ஸோ அதே தான் ஓகேவா ஸோ மல்டிப்ளிகேஷன் ஸோ இது அடிஷனுடைய எக்ஸாம்பிள் தான் எடுத்துருக்கோம் ஸோ மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் புரியுது இல்லையா ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இப்போ ஃபிஃப்டி ஃபோர் இன்டூ எயிட்டீன் இன்டூ சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டுவெல்வ் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் இதை டிஜிட்டல் சம் டெக்னிக்கில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஏன்னா டூ ஆர் த்ரீ ஆப்ஷன் வித் சேம் லாஸ்ட் டிஜிட் ஸோ லாஸ்ட் டிஜிட் சேமாக இருக்கிறதுனால இங்கே நீங்கள் லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ண முடியாது டிஜிட்டல் சம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் டிஜிட்டல் சம் எப்படி செக் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இதுக்கு நீங்கள் டிஜிட்டல் சம் போட்டிங்கன்னா நைன் ஸோ இதுக்கடுத்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த நம்பருக்கும் நீங்கள் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ண வேண்டாம் கண்டுபிடிக்க வேண்டாம் ஏன்னா நயன் கூட நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் நீங்கள் நயன் கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனல் ஆன்சரோடைய டிஜிட்டல் சம் நமக்கு நயன் தான் வரப்போகுது ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை டேரக்டாக ஏதோ ஒரு நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் ஆர் எனி திங் நயன் இன் வந்துட்டால் உங்களுடைய ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட்டல் சம் நயன் ஸோ டேரெக்டாக நீங்கள் நயன்னு சப்ஸ்ட்யூட் பண்ணிடலாம் ஸோ இங்கே நீங்கள் டைம் சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த டிஜிட்டல் சம் அண்ட் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் எல்லாமே டைம் சேவிங்காக தான் ஓகேவா ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு இதில் அதாவது அடிஷனில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் மல்டிப்ளி சப்ராக்ஷனில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் மல்டிப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் ஸோ மேலே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனும் இருக்கும் இதை நம்ம லாஸ்ட் டிஜிட் அண்ட் டிஜிட்டல் சம்மில் செக் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தௌசண்டன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் தௌசண்டன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் இஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி செவன் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் இதுதான் ஆன்சர் இப்போ இதே கொஸ்டினை நம்ம லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வருமா இதை நம்ம வந்து க்ராஸ் செக் பண்ணுறதுக்காக ஓகேவா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஆன்சரை கொடுத்து அதை நம்ம வெரிஃபை பண்ணுறோம் இது கரெக்டாக அல்லது தப்பா நம்ம ஆட் பண்ணது கரெக்டாக நம்ம ஆட் பண்ணது தப்பா மல்டிப்ளை பண்ணது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணுறது ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே லாஸ்ட்டு டிஜிட் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் என்ன ஃபைவ் அடுத்து தேர்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்று இதோடைய லாஸ்ட் டிஜிட் என்ன ஒன்று ஸோ நான் இந்த டோட்டல் நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோடைய லாஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணுறேன் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் அப்போ ஃபைனல் ஆன்சரோட லாஸ்ட்டு டிஜிட் சிக்ஸு ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் சிக்ஸு தான் வந்திருக்கு ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இது சும்மா செக்கிங்க்காக உங்களுக்கு புரியிறதுக்காக ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதில் நம்ம இப்படி அப்ளை பண்ணுறோன்றதை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ப்ராப்ளமே எடுத்து சால்வ் பண்ணலாம் ஓகேவா இது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அடிஷனில் ஒரு ப்ராப்ளம் சப்ராக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டில் ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்து செக் பண்ண போகிறோம் ஸோ அடுத்து டிஜிட்டல் சம் ஸோ இப்போ டிஜிட்டல் சம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இதில் நீங்கள் டிஜிட்டல் சம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்போ எதெல்லாம் ஆட் பண்ணால் நைன் வருமோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் அப்போ இங்கே மிச்சம் இருக்கிறது ஃபைவ் ஸோ இங்கே ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் ப்ளஸ் டூ நைன் மிச்சம் இருக்கிறது டுவெண்ட்டி ஒன் டூ ப்ளஸ் ஒன் இஸ் த்ரீ அப்போ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ என்ன வரும் எயிட்டு அப்போ உங்களுடைய ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட்டல் சம் வந்து எயிட் செக் பண்ணிடுவோமா ஸோ இங்கே செவன் ப்ளஸ் செவன் ஃபோர்ட்டீனு ஃபோர்டீன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் சிக்ஸு சிக்ஸ் செவன் ப்ளஸ் செவன் இஸ் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் செவன் இஸ் டுவெண்ட்டி ஒன்று டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் எய்ட்டு ட்வெண்ட்டி நைனு டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் சிக்ஸு ட்வெண்ட்டி நைன் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இஸ் எயிட்டு

நைன் ஸோ மிச்சம் இருக்கிறது எயிட் ஸோ எய்ட்டு தான் உங்களுடைய ஆன்சர் ஸோ அதை ஜஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணுறோம் செக் பண்ணுறோம் ஓகே செக் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் சப்ராக்ஷனில் ஒரு ரெண்டு ப்ராப்ளம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்னு இஸ் ஈக்குவல் டு ஸோ சப்ராக்ஷன் இதை நாங்கள் சப்ராக்ட் பண்ணல ஒரு நிமிஷம் सो सप्रो आंसर वो फी थी टन तौज फै तौस टू तौस विचिस त्री तौस त्री हंड्रड् फोर हंड्रड्डे हंड्रड्ड सिक्सटी ट्वेंटी फार्टि फ्लस् वन फोर सी त forty four which is twelve thousand nine hundred and forty four so answer is twelve hundred and twelve hundred and nine hundred and forty four ரைட் டுவல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் டிஜிட் இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் ஃபைவ் இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் ஒன் ஸோ அப்போ ஃபைவு மைனஸ் ஒன் ஃபோர் அப்போ ஃபைனல் ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் ஃபோர் ஃபோர் கரெக்டாக இருக்குது ஸோ அடுத்து டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணலாம் டிஜிட்டல் சம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எதெல்லாம் ஆட் பண்ணால் நைன் வருமோ அதை கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இங்கே பேலன்ஸ் ஃபைவ் இங்கே ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் ப்ளஸ் டூ நைன் மைனஸ் த்ரீ ஸோ அப்போ ஃபைவு மைனஸ் த்ரீ டூ அப்போ ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட்டல் செம் டூன்னு வரணும் ஸோ அப்போ நைன் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஸோ மிச்சர் இருக்கிறது டூ ஸோ ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட்டல் செம் டூ ஸோ கரெக்ட் ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணுறதுனாலும் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதை ட்ரூஆர் ஃபால்ஸில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து இதில் எது கரெக்ட் எது ராங் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது டிஜிட்டல் சம் ஆர் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணி இது கரெக்ட் இது ராங் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் உடைய லாஸ்ட் டிஜிட் என்னது ஃபைவ் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்னுடைய லாஸ்ட் டிஜிட்டன்னா ஒன்று அப்போ ஃபைவ் இன் டு ஒன் ஃபைவ் அப்போ ஃபைனல் ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் ஃபைவ் இருந்தா இருக்குது பட் இதை நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கண்டிப்பாக மோர் தென் ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர் தென் த்ரீ மினிட்ஸாச்சும் ஆகும் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் கண்டிப்பாக த்ரீ மினிட்ஸ் ஆகும் ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட் டிஜிட் ஆர் டிஜிட்டல் சம்மில் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இப்போ டிஜிட்டல் சம்மில் போட்டோம் அப்படின்னா எதெல்லாம் ஆட் பண்ணால் நைன் வரமோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் நைன் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் நைன் மிச்சம் இருக்கிறது ஃபைவ் இங்கே

மிச்சம் எயிட் ப்ளஸ் ஒன் இஸ் நைன் ஸோ மிச்சம் இருக்கிறது சிக்ஸ் ஸோ ஃபைனல் ஆன்சரோட டிஜிட்டல் சம் சிக்ஸ் வெரி ஈஸி ஓகேவா ஜஸ்ட் நீங்கள் அடிஷனாக இருக்கட்டும் சப்ராக்ஷனாக இருக்கட்டும் மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும் ஈஸியாக லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் அண்ட் டிஜிட்டல் சம்மை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஸோ ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஸ்கொயர் எப்படி பண்ணணும் ஃபோர் ஃபிஃப்டி டூ ஹோல் ஸ்கொயர் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்து இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு நம்பர் ஸ்கொயர் ஆர் க்யூபில் கொடுத்துருவாங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்ட் எது ராங்குன்னு கேட்பாங்க ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இப்போ ஃபோர் ஃபிஃப்டி டூ இன்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி டூன்னு போட்டால் நமக்கு டைம் ஆகும் ஸோ இதை நீங்கள் இதில் லாஸ்ட்டு டிஜிட் ஆறு டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ணோம்னா ஃபோர் ஃபிஃப்டி டூ ஸ்கொயரை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி டூ இன்டூ ஃபோர் ஃபிஃப்டி டூன்னு எழுதிக்கலாம் இல்லையா ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட்டன்னா டூ இங்கே லாஸ்ட் டிஜிட் டூ ஸோ டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்போ ஃபைனல் ஆன்சரோடைய லாஸ்ட் டிஜிட் ஃபோர் வரணும் ஃபோர் வருது ஸோ இது ஒரு வே அல்லது நீங்கள் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 452 into டூ இன்டூ ஃபோர் டூ இதில் எதெல்லாம் ஆட் பண்ணால் நயன் வரமோ அதை ஓமிட் பண்ணிடலாம் ஸோ மிக்சர் இருக்கிறது டூ 2 டூ ஸோ டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்போ ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட்டல் சம் ஃபோர் ஸோ அப்போ செக் பண்ணலாம் ஃபோர் ப்ளஸ் டூ இஸ் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் நைன் ஸோ மிச்சர் இருக்கிறது ஃபோர் மட்டும்தான் ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட் ஸோ either true ஆர் ஃபால்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் எது கேட்டாலும் நம்ம இந்த லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் ஆர் டிஜிட்டல் செம்மை யூஸ் பண்ணி டேரக்டாக ஆன்சர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனால இந்த இதையும் சேர்த்து நம்ம சொல்கிறோம் ஸோ டிஜிட்டல் செம் மட்டும் சொல்லிட்டு போகலாம் பட் இந்த இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதுக்காக இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஓகேவா ஓகே ஸோ அடுத்தது ஸ்கொயர் ரூட்டு இப்போ ஸ்கொயர் ரூட்டை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது இப்போ ஸ்கொயர் ரூட்டை எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ நைன் ஒன் சிக்ஸ் இதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் டூ நைன் ஒன் சிக்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இதே இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன் பிட்வீனில் வருதுன்னா நீங்கள் டூ நைன் ஒன் சிக்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டேரக்டாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஃபைண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ நைன் ஒன் சிக்ஸ் நாலு ஆப்ஷன் இருக்கும் அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு என்ன செக் பண்ணிக்கலாம் எதர் லாஸ்ட் டிஜிட் ஆர் டிஜிட்டல் சம் செக் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ இதோடைய ஆன்சர் ஃபிஃப்டி ஃபோரு அப்போ ஃபிஃப்டி ஃபோர் இன்டூ ஃபிஃப்டி ஃபோர் ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ரூட்லேருந்து வெளியெடுக்கிறோம் ஸோ ஸ்கொயர் ரூட்னா நமக்கு தெரியும் இல்லையா ஸ்கொயர் ரூட்னா என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு டூ அப்போ ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் அதை நம்ம ஒரே நம்பராக வெளியெடுத்துப்போம் எதுக்காக இதை நம்ம பண்ணுறோம் எதுக்காக ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் இருந்தால் நம்ம ஒரே நம்பராக வெளியெடுக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் டூ இன்ட்டு டூவை எப்படி எழுதிக்கலாம் டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ டூ ஸ்கொயர் அண்டு நான் இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அதை வந்து எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு எழுதிக்கலாம் இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலும் பவர் ஒன் பை டூ அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான் அப்போ டூ ஸ்கொயர் நான் இந்த ஸ்கொயர் ரூட்டை பவர் ஒன் பை டூன்னு எழுதிக்கிறேன் அண்டு ஏ பவர் எம் பவர் எண்ண ஸோ பவருக்கு பவர் இருந்தால் நான் அந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது ரெண்டுமே சேமாக இருக்கும் ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் டூ பவர் டூ இன்டூ ஒன் பை டூ அப்போ இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆயிரும் ஸோ டூ பவர் ஒன் விச் இஸ் ஈக்வல் டு டூ ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் அதை நம்ம ஒரே நம்பரை வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் பட் அதுக்கான எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா இதுதான் ஓகேவா ஸோ கான்செப்ட் புரியுது இல்லையா ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ டூ நைன் ஒன் சிக்ஸை ஏதோ ஒரு நம்பருடைய ஸ்கொயராக நம்ம கன்சிடர் பண்ணணும் அந்த ஸ்கொயர் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நாலு ஆப்ஷன் இருக்கும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனையும் ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணுறதுனா ஸ்கொயர் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஆப்ஷன் ஏழில் ஃபிஃப்டி ஃபோர் இருக்குன்னா ஃபிஃப்டி ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுங்கள் இங்கே ஃபோர் இங்கே ஃபோர் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீனு அப்போ ஃபைனல் ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் சிக்ஸு இங்கே சிக்ஸு தான் இருக்குது ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர் ஸோ இது லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது இதே இது டிஜிட்டல் செம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் இன்டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் நைன் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இஸ் நைன் ஸோ நைனோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் நைன் தான் வரும் இப்போ ஆப்ஷனை செக் பண்ணுங்கள் ஸோ நைன் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஸோ அப்போ இது ஜீரோ ஜீரோனாலும் நைன்னாலும் ஒரே மீனிங் தான் ஸோ அப்போ நீங்கள் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணியும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணியும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் ஸோ இதை நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுன்றதையும் பார்ப்போம் ஸோ ஸ்கொயர் ரூட்டை டிஜிட்டல் சம் ஆர் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு க்யூப் ஆஃப் எ நம்பர் ஸோ க்யூப் ஆஃப் எ நம்பர்னா தேர்ட்டி நைன் க்யூபு இஸ் ஈக்குவல் டு வாட் ஸோ நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணலாம் தேர்ட்டி நைன் இன்டூ தேர்ட்டி நைன் இன்டூ தேர்ட்டி நைன் ஸோ லாஸ்ட் டிஜிட் நைன் இன்டூ நைன் எயிட்டி ஒன்று ஸோ இப்போ நீங்கள் எயிட்டி ஒன் வச்சு நைனை மல்டிப்ளை பண்ண வேண்டாம் இந்த எயிட்டி ஒன்னில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் ஒன்று அந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதுமானது அப்போ ஒன் இன்டூ நைன் நைன் அப்போ ஃபைனல் ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் நைன் ஸோ தான் இருக்குது தேர் ஃபோர் கரெக்ட் இல்லை எனக்கு டிஜிட்டல் சம் வேணும் அப்படின்னா தேர்ட்டி நைன் இன்டூ தேர்ட்டி நைன் இன்டூ தேர்ட்டி நைன் ஸோ தேர்ட்டி நைனுடைய டிஜிட்டல் சம் என்ன த்ரீ ஏன்னா நைனை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் மிச்சம் இருக்கிறது த்ரீ மட்டும்தான் ஸோ இங்கேயும் 3 இங்கேயும் த்ரீ இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ த்ரீ 9 நைன் நைன் த்ரீ ஸார் 27. செவன் டொண்ட்டி again 9. நைன் அப்போ ஃபைனல் ஆன்சருடைய டிஜிட்டல் சம் 9 ஆர் ஜீரோ வரணும் ஸோ அப்போ 9 நைன் கெட் கேன்சல் ஃபைவ் 3 8 எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஸோ வச்சு ஜீரோ ஆர் 9. ஸோ இது என்னுடைய ஆன்சர் ஸோ எதிர நீங்கள் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணாலும் ரைட் ஆர் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் ரைட் அது உங்களுடைய சாய்ஸ் ஸோ அதே மாதிரி தான் க்யூப் ரூட்டும் க்யூப் ரூட்டும் அதே மாதிரி தான் ரிவர்ஸில் பண்ணுறோம் ஸோ க்யூப் ரூட் ஆஃப் டூ செவன் ஃபோர் ஃபோர் என்னன்னு கேட்டாங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்கும் நாலு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து மூணு டைம் அதாவது க்யூப் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே ஒரே ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை மட்டும் வெரிஃபை பண்ணுறேன் ஸோ ஃபோர் இன்ட்டு ஃபோர் so அப்போ into 4 4 ஃபோர் is 16 so again நீங்கள் இந்த சிக்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும் சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஃபைனல் ஆன்சரோடைய லாஸ்ட் டிஜிட் ஃபோர் ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் 4 இருக்கு so கரெக்ட் அல்லது நீங்கள் டிஜிட்டல் சம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 14 இன்டூ ஃபோர்டீன் இன்டூ 14. ஸோ ஃபோர்டீனோடைய டிஜிட்டல் சம் 5 5 5 ஸோ so, ஃபைவ் 5 டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டூ ப்ளஸ் ஃபைவ் இஸ் செவன் அகைன் செவன் ப்ளஸ் ஃபைவ் இஸ் தேர்ட்டி ஃபைவை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இஸ் எயிட் ஸோ நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டூ டிஜிட் நம்பர் வந்து அதுக்கு டிஜிட்டல் சம் கண்டுபிடிங்க செவன் வரும் இந்த செவனை வச்சு சிங்கிள் டிஜிட் நம்பரை வச்சு சிங்கிள் டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ அது இன்னும் ஈஸியாக இருக்கும் சேம் ஆன்சர் தான் வரப்போது ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸு ஸோ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இஸ் எயிட் இல்லை டுவெண்ட்டி ஃபைவை வச்சு ஃபைவை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ இதை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு எய்ட்டு தான் டிஜிட்டல் சம்மாக வரும் ஸோ எல்லாமே சிம்பிள் தான் ஸோ சிங்கிள் டிஜிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள் செவன் ப்ளஸ் டூ இஸ் நைன் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இஸ் எய்ட்டு ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் டிஜிட்டல் சம் சாட்டிஸ்ஃபைடு ஸோ அப்போ கான்செப்ட் புரியுது இல்லையா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் டெக்னிக்னால் என்ன டிஜிட்டல் சம் அப்படின்னா என்ன அதை நம்ம ப்ராப்ளமில் எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ இதை தான் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் ஸோ இந்த கிளாஸை ஒன்ஸ் இன்னொரு தடவை நீங்கள் ஒரு ஃபுல்லாக பார்த்துருங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் தேங்க் யூ क्लास क्लासल पाक